கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அனைத்து மாவட்ட தலைமை அலுவலகங்களிலும் கட்டுப்பாடு அறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. களப்பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு 17,140 சுய பாதுகாப்பு கவசங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மதுரையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர் உடல்நிலை சீராக உள்ளது எனவும் அந்த நபரின் தொடர்புகளை முழுமையாக ஆராய்ந்து வருகிறோம் எனவும் மாவட்ட ஆட்சியர் டிஜி வினய் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மருத்துவமனைகளில் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்த தேவையான நிதி ஒதுக்க வேண்டும். வெண்டிலேட்டர்கள், மாஸ்க், மருந்து பொருட்கள் போன்றவை தேவையான அளவு இருக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். டெபிட் கார்டு மூலம் ஏடிஎம்களில் எடுக்கப்படும் பணத்திற்கு அடுத்த 3 மாதங்களுக்கு எவ்வித சேவை கட்டணமும் இல்லை மற்றும் வங்கி சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகை வைக்க வேண்டும் என்பதில் விளக்கு. நிர்மலா சீதாராமன். மார்ச் ஏப்ரல் மே மாதங்களுக்கான ஜிஎஸ்டியை தாக்கல் செய்ய ஜூன் 30 வரை அவகாசம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தமிழகத்தில் இதுவரை கொரோனா சோதனை செய்யப்பட்ட 743 பேர்களில் மொத்தம் 608 பேருக்கு நோய்க்கான தாக்கம் இல்லை. அமைச்சர் விஜயபாஸ்கர் ட்வீட். கொரோனா தடுப்பு பணியில் உள்ள மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்களுக்கு 1 மாத ஊதியம் சிறப்பு ஊதியமாக வழங்கப்படும். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. கொரோனா தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ள 144 தடை உத்தரவு இன்று மாலை 6 மணிக்கு அமலுக்கு வந்தது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள சென்னை மாநகராட்சிக்கு ரூபாய் 4 கோடி ஒதுக்கீடு. நகராட்சி நிர்வாகத்திற்கு 6 கோடி, பேரூராட்சிகளுக்கு ரூபாய் 2 கோடி, ஊரக வளர்ச்சித்துறைக்கு ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு. தமிழக அரசு. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்பு கடுமையான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் ஹண்டா வைரஸ் என்ற புதிய தொற்றால் ஒருவர் உயிரிழந்திருப்பது சீன மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com